ஜராஜன்ம விநாசாய தேகசுத்திகராய திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் இருபத்தைந்து அன்று என்ன நடக்கிறது ஏன்னா நிறைய யூடியூபில் வந்து பரபரப்பான நிறைய வீடியோஸ் வந்து கொண்டிருக்கிறது அப்பூர்வமான ஒரு ஆறு கிரகங்களின் சேர்க்கை நிகழப்போகிறது வானமண்டலத்தில் உள்ள வெவ்வேறு வகையான அகம்புறம் சேர்ந்த காரகத்துவங்களை கொண்ட ஆறு கிரகங்களை வந்து ஒரே ராசியில் தனுசு ராசியில் அமரப்போகின்றது ஆறு ராசிகள் தனுசு ராசியில் ஆறு கோள்கள் தனுசு ராசியில் சேரும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகாது இல்லை கெட்டஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் அதாவது ஷத்ரு ரோகரோணஸ்தானம் ஸ்தானம் விரயஸ்தானம் ஐன சைன சுகஸ்தானம் மோக்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அணி விபரீத ராஜோகத்தை தரக்கூடிய அந்த மூணு பாவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு ஆகாதென்று அது ஒரு புறம் இருக்க மறுபுறம் வந்து இந்த ஆறு கிரகங்களுடைய கூட்டணி வந்து தனுசு ராசியில் அமர்வதனால் தனுசு ராசிக்கு ஆபத்து நேரிடும் என்று ஒரு தவறான கருத்துகள் போய் கொண்டிருக்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது ஆறு கோள்கள் என்பது ஏழு கோள்கள் என்பது ஒரே ராசியில் அமர்வதனால எந்த விதமான தொந்தரவும் கிடையாது காரணம் இந்த ஆறு கோள்கள் என்பது குரு பகவான் வீட்டில் ஒரு அரண் போலே அதாவது த்ரயம் செத்கோட்டி தேவதா ஸ்வரூபம்னு விளங்கக்கூடிய குரு பகவான் வீட்டிலோ தான் இந்த ஆறு கோல்கள் வருது குரு பகவானுடைய அரன்லோ எப்போ இந்த ஆறு கிரகங்கள் அரவணைப்பில் வந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தீய தாக்கம் என்பது முற்றிலும் அடிபட்டு போகும் ஏன்னா அந்த ஒரு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து தனுசு அமரும் அமரும்போது எந்த விதமான தொந்தரவு வராது ஃபர்ஸ்ட் நீங்கள் அது புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து அறுபத்தி ரெண்டில் இது போன்ற ஒரு அபூர்வ நிகழ்வு நடந்தது அப்போது எட்டு கிரகங்கள் வந்து ரிஷபராசில் இருந்தது ஆனால் எந்த விதமான தொந்தரவு இல்லை இந்த ஆறு கிரகங்கள் ஏழு கிரகங்கள் எட்டு கிரகங்களை கூட்டணி ஒரே ராசியில் அமரும்போது எந்த விதமான தொந்தர என்பது வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் காலப்புருஷ தத்துவப்படி பாக்யஸ்தானமாகிய தர்மஸ்தானம் விளங்கக்கூடிய ஒன்பதாவது வீட்டில் வந்து கிரகங்கள் கூட்டணி ஏற்படுகின்றது இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால் ஒரு அற்புதமான ஆன்மீக வளர்ச்சி என்பது இந்த பூவுலகத்தில் தேனப்படும் தெனப்படும் என்பது ஞானக்காரக்கனாகிய கேத்து மோட்சக்காரக்கனாகிய கேத்து ஆயுள் த பிளானட் ஆஃப் ஃபிலோசபி சேட்டரன் வேதாந்தறிவு வேதாந்த ஜானம் அதிபதி அதிபதியாகிய நான்கு வேதங்களுக்கு கர்த்தாவாகிய குரு பகவான் இவங்களுடைய கூட்டில் வந்து இந்த ஆறு கிரகங்களை சேர்றதுனால் சுக்கிரனோடு சேர்ந்து எல்லாம் சேர்வதனால் செவ்வாய் புதனோடு எல்லாம் சேர்ந்து சேர்வதனால் நமக்கு எந்த விதமான துன்பம் இல்லாமல் ஒரு மகத்தான யோகநிலை ஏற்படும் என்பதே நாட்டுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் ஆன்மீக வளர்ச்சி மட்டுமில்லாமல் நியாய் அதாவது கோர்ட்டுகளை வந்து முன் வந்து தர்ம நெறிக்காக செயல்படக்கூடிய நிலைகள் என்பது ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி தர்மஸ்தானத்தில் தான் குருக்கியத்தை இணைந்திருக்கிறது ஸோ ஒரு வெளிப்பாடான ஒரு தெய்வீக ஆற்றல் அதாவது நீங்கள் உண்மையாக சொல்லணும்ன்னா இத்தனை குரு பகவான் வந்து கேத்தோடு சேர்ந்து சீனோடு சேர்ந்து தனுசுராசில் அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த வீட்டில் கடவுளை உகாந்த மாதிரி ஒரு சிவனே வந்து அந்த வீட்டில் உட்காந்து என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்காது ஆக இந்த விதமான பரப்பரவுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு புறம் ரெண்டாம் புறம் ஜனவரி அதாவது டிசம்பர் இருபத்தஞ்சி நைட்டு முதல் இருபத்தேழு நைட்டு வரை அதாவது இரவு டிசம்பர் இருபத்தஞ்சி இரவு முதல் இருபத்தேழு இரவு வரை இந்த ஆறு கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறது அப்படி அக்கிரகங்கள் கோள்களின் சேர்க்கை இருக்கிறது அந்த காலகட்டத்தில் அமாவாசை வருகிற சூரியன் சந்தனோட சேந்தி அனும ஜெயந்தி வருகிறது இது போன்ற ஒரு தெய்வீக நிலைகள் கொண்ட ஒரு புனித நாட்களாக அந்த மூணு நாள்கள் இருக்கிறது ஆக தெய்வத்தினுடைய அருள் என்பதை பரிபூர்ணமாக இருக்கிறது இது ஒரு திருப்பு முனையாக மாறும் தனுசு ராசிகளுக்கு எத்தகையான கெடுதலை கொடுக்காது மன சஞ்சலங்களை பல கிரகங்கள் ஆனால் இது பிறக்கும் குழந்தைகளுக்கு அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு கிரகங்களை சேர்க்கையில் அதாவது இருபத்தி டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூணு நாட்களில் பிறக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க அவங்க லக்னங்களை பொறுத்து யோகங்களை பொறுத்து தசா புக்திகளை பொறுத்து தொந்தரவு கொடுக்குமா என்பது அது வறுமே வழியா பர்டிகுலர்லி இந்த ஒரு கிரக சேர்க்கையில் எந்த விதமான கெடுதல் என்பது கிடையாது ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து சுனாமி வருமா ஏன்னா இதே பயம் ஜனங்கள் நிறைய பேருக்கு பயம் வருகிறது என்றால் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தபோது தனுசு லக்னத்தில் தான் கிரகங்கள் வந்து இருந்தது அங்கே தனுசு என்று சம்மந்தப்பட்டிருந்தது அதனால தான் ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது பட் அது எதுவும் கிடையாது பர்டிகுலர்லி காலபுருஷ தத்துவப்படி பாக்யஸ்தானத்திலோ கிரக கூட்டணி என்பது ஒரு அபூர்வ கூட்டணியாக வருது இது நாட்டில் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக ஒரு பொருளாதார மேம்பாடுக்காக ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறதுன்றது ஒரு இது இருக்கிறது இப்போ இது மேலோங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு வெளிப்படையான ஒரு கோர்ட்டுகளை மூலம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு முன்னேற்றங்கள் அதாவது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த கிரக சேர்க்கை வந்து நமக்கு பாசிட்டிவாக வருமே தரும் திர் இஸ் நோ நெகட்டிவ் வைப் ஸோ அதனால் இந்த மூணு நாட்டுகளில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இறை வழிபாடில் தியானத்தில் மெடிடேஷன்ஸில் இது போன்ற தெய்வ விஷயங்களை ஈடுபடுங்க உங்களுக்கு ஒரு புஞ்சம் தேடி வரும் ஏன்னா ஒரு அற்புதமான செயற்கை இந்த மூணு நாளில் நீங்கள் விசேஷமான வழிபாடுகளை செய்தால் பல தலைமுறைகளுக்கு நன்மை நடக்கூடிய அளவுக்கு மகத்தா நன்மைகளை காத்திருக்கிறது ஏன்னா அத்தகையான ஒரு அபூர்வமாக கூட்டணி ஒரு சுப கிரகத்தை வீட்டில் அது தனுசு ஆட்சி கொண்ட காலபுருஷ தத்துவப்படி தர்மஸ்தானம்னு விளங்கக்கூடிய ஒன்பதாவது பாகியஸ்தானம் விளங்கக்கூடிய அந்த பாக்யஸ்தானத்தில் இந்த ஆறு கிரகத்தினுடைய கூட்டு சேர்க்கை என்பது நிகழ்கிறது ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சிக்கான ஒரு பா பாதையாக நம்ம சொல்லியிருக்கோம் ஆக இதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிகளில் ஏனைய ராசிகளுக்கு ஏனைய நட்சத்திரங்களுக்கு எந்த விதமான தீங்கில்லை எந்த விதமான இல்லை ஆக இது ஒரு அபூர்வ நிகழ்ச்சியாக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இது அதாவது எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடியெடுத்துவிக்கும் வண்ணத்தில் தனுசுர சூழ்நிலை நிகழக்கூடிய மாற்றங்கள் ஏற்கனவே குரு குயத்தோடு சேர்ந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் சில மாற்றங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது முண்டையன் ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும் இண்டிவிஜுவல் ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும் இது ஒரு மகத்தான நன்மைகளுக்காக காத்திருக்கிறது என்பது உறுதியாகிறது ஆக இந்த ஒரு கிரக சேர்க்கைக்காக நீங்கள் அச்சப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தை நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டால் அபூர்வ தெய்வீக அருளை பெறதுக்கு ఒక అరియ సర్వే జనా సుఖినోభవంత